நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் 2019 முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த சட்ட வரைவு அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. இந்தியாவில் அதிகமான மருத்துவர்களை கொடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கு நீட் உள்ளிட்ட தேர்வுகளால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக நாங்கள் இருக்கிறோம். அதிலும் இந்த சட்ட வரைவு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் தனியார் கல்லூரிகளினுடைய கட்டணத்தை முழுமையாக கட்டுப்படுத்த சட்டங்கள் நடைமுறையில் உள்ளது. ஆனால் இந்த புதிய மசோதா 50% இடத்திற்கான கட்டணத்தை மட்டுமே ஒழுங்கு செய்கிறது. மீதம் 50% கட்டணத்தை கட்டுப்படுத்த முடியாது, அதை கல்லூரிகளே முடிவு செய்யலாம். அதே போல தனியார் பல்கலைக்கழகங்கள் டீம் யூனிவர்சிட்டிஸ் 100% கட்டணத்திற்கும் கட்டுப்பாடு இல்லை. நீங்கள் நீட்டை கொண்டு வந்த பொழுது என்ன சொன்னீர்கள்? வணிகமயத்தை முழுமையாக எதிர்ப்பதற்காகத்தான், தடுப்பதற்காகத்தான் கொண்டு வருவதாக சொன்னீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களது நோக்கம் முழுமுற்றாக தோல்வி அடைந்திருக்கிறது. முன்பு நன்கொடையாக கொடுத்தவர்கள் இப்பொழுது கட்டணமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல டாக்டர் ராய் சௌத்ரி கமிட்டி 2014 நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழு 92 அறிக்கையினுடைய குறிப்புகளை கூறுகிறது, தனியார் கல்லூரியினுடைய தவறான நடவடிக்கையை கட்டுப்படுத்தத்தான் இவற்றை நாங்கள் கொண்டு வருகிறோம். மாநில அரசு இவற்றை விரும்பவில்லை என்றால் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று சொன்னது. ஆனால் நீங்கள் இரண்டையும் மீறினீர்கள். இன்றைக்கு மாநில அரசினுடைய உரிமைகள் முழுமுற்றாக பறிக்கப்படுகிறது. அரசியல் சாசன சட்ட விவாதத்தினுடைய தொகுப்புறையிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் November 25, 1949 குறிப்பிட்டார், மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை அரசியல் சட்டத்தால் கொடுக்கப்பட்டதே ஒழிய மத்திய அரசால் கொடுக்கப்பட்டதல்ல. எனவே அந்த எல்லைக்கோட்டை மத்திய அரசு நினைத்த பொழுது மாற்ற முடியாது என்று சொன்னார். ஆனால் நீங்கள் மாற்றக்கூடவில்லை, முழுமுற்றாக அளிக்க நினைக்கிறீர்கள். 14th, 17th லோக்சபாவினுடைய கூட்டத்தொடரினுடைய முதலிலே இருந்து இப்பொழுது வரை மாநில அரசுகளினுடைய உரிமைகள் மீது இரக்கமற்ற தாக்குதல்களை ஒவ்வொரு நாளும் இந்த அவையின் மீது இந்த அவையிலே நடத்தப்படுகிறது. மிகுந்த வேதனையோடு நாங்கள் குறிப்பிடுகின்றோம். மிக 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 முக்கியமாக இந்த மாநில அரசுகளை ஒரு உயிரற்ற உள்ளாட்சி அமைப்புகளாக நடத்த நினைக்கிற சட்டத்தினுடைய பல்வேறு சட்டத்தை போல இந்த சட்டமும் அதவேற்றே கூறுகிறது. அதே போல இப்பொழுது இருக்கிற மருத்துவ கவுன்சில், அவற்றில் சிக்கல்கள் இருந்தால் அதை சரி செய்யலாம். ஆனால் இந்த இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற கவுன்சில் அடிப்படையில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஒரு ஜனநாயக தன்மை கொண்டதாக இருக்கிறது. மருத்துவர்கள் தங்களுக்குள்ளேயே தேர்வு செய்கிற உயர் அமைப்புகளாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய மசோதா 6 மாநிலங்களினுடைய பிரதிநிதிகள் தான் ஏக காலத்திலே இந்த கவுன்சிலே இருப்பார்கள். ஏறக்குறைய 23 மாநிலங்கள் எப்பொழுதும் இந்த உயர் கமிட்டிகளிலே இருக்க முடியாது என்ற நிலை இருக்கிறது. எனவே இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய சட்ட மசோதாவை முழுமுற்றாக நாங்கள் எதிர்க்கிறோம். இது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது.